ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி அசஸருக்கு அக்கௌண்ட்ஸ் ரெண்டாவது ரெண்டுக்குமே எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லையா. ஸோ இந்த டிஎன்பிக்கான பொது தமிழ் அதாவது நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்க டாபிக் தான். ஸோ பொது தமிழில் இலக்கணம் இலக்கியம் இது ரெண்டை பற்றியுமே வந்து 30 questions எவ்ரி டே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு 7வது நாள் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம டிஸ்கஷனுக்குள்ள பொதுத்தமிழ்லேருந்து இன்னைக்கு 30 questions வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ரொம்பவே வந்து நிறைய இலக்கணம் இலக்கியம் சம்மந்தமாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள லைவ்ல நிறைய பேர் வந்து வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமல் கிங் ஹாய் போட்டிருக்கீங்க. ஹாய் விமல் கிங். விக்கி சிவா ஹாய் மேடம் ஹவர் யூ போட்டிருக்காங்க. யா ஐ எம் ஃபைன். சுதர்சன் ஹாய். விமல் கிங் ஹாய். கார்த்திகேயன் ஹாய் மேம் ஹாய் ஹாய். கிருத்திகை செல்வம் திருமால் அருள் செல்வி நிறைய பேர் வந்து ஹாய் போட்டிருக்கீங்க. ஓகே ஹாய் எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே சூப்பரான டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கான 30 questionsக்குள்ள டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். ராகுல் மனோகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி ராகுல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட பேரை வந்து நான் இனி தான் நோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து புதுசாக வந்துட்டே இருக்காங்க இல்லையா. ஓகே செந்தமிழ் செல்வி ஹாய். சுதர்சன் ஓகே தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஹாய். இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஸோ 30 questions வந்து ரெகுலராக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான 30 questions வந்து அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ நேத்து க்வெஸ்சன் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் நமக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன க்வெஸ்சன் அப்படின்றதையும் சொல்கிறேன். திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்குது, அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, அந்த எழுத்துக்களில் எது இடம்பெறாத எழுத்துக்கள் அப்படின்ற க்வெஸ்சன் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சின்ஸ் 1997 அப்படின்றவங்க. சூப்பர் வாழ்த்துக்கள் சின்ஸ் 1997. ஓகே இதே மாதிரி வந்து நிறைய அப்டேட்டடாக க்வெஸ்சன் வச்சுக்கோங்க. ஸோ இது கூகுளில் சர்ச் பண்ணிங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமான்றது தெரில. ஸோ இது மூலயமா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இன்னைக்குலேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே இதை என்றைக்குமே மறக்காதீங்க. ஓகே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி. ஓகே ரூபி தான் வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருக்குறளுடைய மொத்த சொற்கள் 14,000. எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 42,194. திருக்குறளில் நிறைய எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கலையா, அதில் இடம்பெறாத எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 எழுத்துக்கள் வந்து இடம்பெறலை அப்படின்றது. ஸோ இதிலிருந்து யாருக்கெல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து தெரியலையோ அவங்களாம் வந்து இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இன்றைக்கும் ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த லைவ் முடிய போகிற கடைசி 30 questionsக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸாம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக காட்டிகிட்டே இருக்கும். ரெண்டாவது லைவ்க்குள்ள ரிமைண்டர் கீயவும் வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டரும் அலாட் காமிச்சிடும். ஓகே ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது தாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இந்த குறளில் பொருள் கோல் எது அப்படின்றது தான். ஓகே ஸோ திரும்பவும் நான் க்வெஸ்சனை வாசிக்கிறேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வரும் பொருள் கோல். இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சு வச்சுக்கோங்க பொருள் கோல் அப்படின்றலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் யாருக்கெல்லாம் தெரியுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிரல் நிறை பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், விற்பூற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்லி 4 options இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஓகே நிறைய பேர் வந்து ஹாய் அப்படி போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ஹாய். கார்த்திக் மணி அப்படின்றவங்க ஹாய் போட்டிருக்காங்க. ஓகே கார்த்திக் மணி ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து இதில். யுவராஜ் டி ஆக்சுவலாக யுவராஜ் ஹாய் யுவராஜ். விக்கி சிவா நிறைய பேர் ஓகே ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு விஜயராமன் விஜி ஆக்சுவலாக வந்து விஜின்னு ஸ்டார்ட் ஆன வச்சுருக்கேன். ஸோ ஓகே நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விக்கி சிவா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சவுந்தரராஜன் அருண்குமார் சவுந்தரராஜன் சேகர் நிறைய பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அதாவது நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றது தான். ஓகேயா ஸோ கண்டிப்பாக வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுறதெல்லாம் அடுத்தடுத்து வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேன்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் எது அப்படின்றதா. ஓகே ஸோ இந்த
எப்பயுமே வந்து கொஷினா நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஸோ கேன்வே அப்படின்னா அதுக்கான அர்த்தம் பொருள் பொருள் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து டக்குன்னு வந்து டிக் பண்ணிடுவீங்க. ஸோ கொஷினா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க எப்பயுமே. ஓகே, ஸோ கேன்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்றதா. ஸோ எதிர்ச்சொல் தான் நான் கேட்டிருக்கேன், பொருள் கேட்கல. ஓகே, ஸோ துன்பம், பகை, நட்பு, வலிமை அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல இந்த நாலு ஆப்ஷன்ல யார் வந்து ஆன்சர் கரெக்டா போடுறீங்க, ஃபர்ஸ்டா வந்து யார் ஆன்சர் போடுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்டுக்கான ஆன்சர் விக்கி சிவா ஃபர்ஸ்டா வந்து போட்டாங்க. சேகர் சூப்பர் கரெக்டா வந்து சேகர் போட்டாங்க. ரூபி ஹாய் ரூபி, ரூபி கரெக்டாக போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் ஓகே, நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டு மூணு பேர் தான் வந்து தப்பாகவும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கேண்மை அப்படின்னா வந்து நட்பு அப்படின்றது தான். ஸோ இதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, நட்பு அப்படின்றது தான். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, கொஷினை வந்து கொஷினை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க, சீன் சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ கேண்மையுடைய எதிர்ச்சொல் தான், எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை அப்படின்றது. ஸோ கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை அப்படின்றதுதான். ஸோ நம்ம ஒவ்வொரு திணையிலையும் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி அஞ்சு திணைகள் இருக்கு. இந்த அஞ்சு திணைகளுக்குமே ஒவ்வொரு மரம் பறவைன்னு சொல்லி ஒவ்வொன்றும் செப்பரேட்டா இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா வந்து நிறையவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு புக்ல வந்து ஒரு அட்டவணையே இருக்கு. ஸோ அதை வந்து நிறையவே வந்து அப்டேட்டடா வச்சுக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாலை நிலத்திற்குரிய பறவை எது அப்படின்னா க்வெஸ்சன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளி, மயில், செகண்ட் நாரை, அன்னம், தேர்டு புறா, பருந்து, ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடற்காகம் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ பூர்ணா செல்வி அப்படின்னா ஹாய் மேம், குட் ஆஃப்டர்நூன், ஹாய் குட் ஆஃப்டர்நூன். ஓகே, நம்மளோட லைவ்ல நிறைய பேர் புதுசாலாம் வந்திருக்காங்க. விபிதா, ராஜி, ஓகே, தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆக்சுவலாக தேர்ட் கொஸ்டினுக்கான பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை அப்படின்றதான். ஸோ தேர்டுக்கு யார் ஃபர்ஸ்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி, ஆக்சுவலாக தேர்டுக்கு த்ரீ அப்படின்னு போட்டிருக்கீங்க. எனக்கு ஏபிசி போடுங்க, கொஞ்சம் வந்து எனக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நானுமே வந்து த்ரீ ஃபோர் அப்படின்னு போட்டிங்கன்னா எதுக்கு சொல்கிறீங்க நம்பரா அப்படின்ற தெரில. விமல் கிங் த்ரீ த்ரீன்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக தேர்ட்டி த்ரீ கொஸ்டினா இல்லை த்ரீக்கு த்ரீ கொஸ்டினான்றது எனக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஓகே, ஸோ அதனால வந்து தேர்ட் கொஸ்டின் ஏபிசி அப்படின்னு போடுங்க. ஓகே, ஸோ அப்படின்னா தான் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே ஈஸியாக போகலாம். ஸோ நிறைய பேர் கார்த்திகேயன், அனிதா குணா, ஹாய் அனிதா குணா, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நானே சொல்கிறேன். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, புறா, பருந்து அப்படின்றதான். ஓகேயா, ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை அப்படின்னு கேட்டால் புறா, பருந்து அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன், துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்திறந்தாரை எண்ணி கொன்றற்று, இதில் அமைந்து வரும் மோனை எது அப்படின்றதான். ஓகே, ஸோ திரும்ப க்வெஸ்சனை நான் நல்லாவே வசக்கிறேன். ஸோ துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்திறந்தாரை எண்ணி கொன்றற்று, இதில் அமைந்து வரும் மோனை எது அப்படின்றதான். ஸோ மோனைனா என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதையும் வந்து மோனைன்றதே ஒரு பெரிய டாபிக், அது கீழே வந்து நிறைய வந்து சப்டைட்டிலும் இருக்கும். ஸோ அதுலேயுமே நாலு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இணை மோனை, ஒழிப்பு மோனை, ஓரிரு மோனை, கூளை மோனை அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மோனை எது அப்படின்றதான் இந்த கேள்வி. ஓகே, ஸோ ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபாஸ்டா வந்து சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் யாரு, ஆக்சுவலாக அருள் செல்வி, சூப்பர் அருள் செல்வி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சிங்காரவேல், ஹாய் சிங்காரவேல், அவங்க வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக நான் பேர் வாசிக்கிறேன். ஸோ சிங்காரவேல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சேகர் கரெக்ட், ஓகே. ஸோ நான் மூணு பேர் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்டாக வந்து போட்டிருக்கீங்க ஆன்சர். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொழிப்பு மோனை. ஓகேயா, ஸோ தெரியாதவங்க தப்பாக ஆன்சர் பண்ணவங்க இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடல் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்திறந்தாரை எண்ணி கொண்டிற்று, இதில் அமைந்து வரும் மோனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. ஓகே, ஸோ இதை வந்து இனிமே தப்பா சொன்னவங்க இனிமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்லையும் கேட்டால் வந்து இனிமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது க்வெஸ்சனுக்குள்ள போகலாம். இன்பம் விலையான இடும்பை இயன் பெண்பால் துன்பம் உறுதல் இளன், இதில் அமைந்து வரும் தொடை நயம் அப்படின்றதான். ஸோ இன்னைக்கு நிறைய வந்து இலக்கண க்வெஸ்சனாக இருக்குல்ல, அதாவது மோனை, எதுகை, தொடை, இந்த மாதிரி அணி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ எல்லாருமே கலந்து தானே வந்து பொது தமிழ் இருக்கும். ஸோ அதனாலதான் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேயா, ஸோ இந்த கொஸ்டின் நான் திரும்பவும் வாசிக்கிறேன். இன்பம் விலையான இடும்பை இயல்பென்பால்
துன்பம் உறுதல் இளன் இதில் அமைந்து வரும் தொடை நயம் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் மூனையில எப்படி சப்டைட்டில் நிறையா இருக்கும், ஸோ தொடையிலையும் அதே மாதிரி நிறையா இருக்கு. ஸோ கண்டிப்பா தொடை நயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய சப்டைட்டில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அடி முரண் தொடை, அடி மோனை தொடை, அடி இயைபு தொடை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஒரு நாலு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி சப்டைட்டில் உள்ளதையும் அதுவும் என்ன அப்படின்றத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் போட்டு கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யாராவது போட்டிருக்கீங்களான்னு பார்க்கலாம். அஞ்சாவது கொஷினுக்கான ஆன்சர் யார் ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, யார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க விமல் கிங். ஆக்சுவலாக எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில இதுக்கெலாம் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நான் பழைய வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க விமல். ஸோ புதுசாக வர்றதுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஓகே, ஸோ ரெகுலராக அதனால தான் வந்து லைவ்ல கனெக்ட் ஆகுங்க. ஓகே, எக்ஸ்பிளனேஷன். ஸோ சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ணியிருக்காங்க? ரூபி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, விக்கி சிவா ஆன்சர் பண்ணியிருக்காங்க, கார்த்திகேயன், அனிதா குணா, பாலமுருகன், ஓகே நிறைய பேர், சூப்பர், நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரையும் நான் சொல்கிறேன். தொடை நயம், இந்த பாடலுடைய தொடை நயம் எது அப்படின்றதுதான் அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு வந்து அடிமுரண் தொடை அப்படின்றதுதான். ஓகேயா, ஸோ அடிமுரண் தொடை அப்படின்னா என்னன்ற தெரிஞ்சு என்றைக்குமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு இது பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமுரண் தொடைனா என்னன்னு பார்க்காம அதனுடைய ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எப்பயுமே மெமரபிளாக இருக்கும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது க்வெஸ்சன். ஸோ இந்த ஆறாவது க்வெஸ்சனில் அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடை எழுதுக அப்படின்றதுதான். ஸோ அரியவற்றுள் அப்படின்றதுல அசை பிரித்து சரியான விடை எழுதுக அப்படின்னு சொல்லி, ஸோ இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த நேர் நிறை இதெல்லாம் வந்து புளிமா நேர்மா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த இதையும் வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஈஸியான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்னும் போக நிறைய வந்து கேள்விகள் இருக்கும் இல்லையா, அப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடை எழுதுக அப்படின்றதா. ஸோ இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர், தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறை நேர் நிறை, ஃபோர்த் ஆப்ஷன் நேர் நேர் நிறை அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் அரியவற்றுள் இச்சொல்லினுடைய அசை பிரித்து எழுதுக, அசை பிரிக்கிறது அதே மாதிரி இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து ரொம்பவே மஸ்ட். ஆக்சுவலாக இலக்கண குறிப்புலையுமே வந்து இந்த அசைப்பிரித்தல் தெரிஞ்சிச்சுனாலே இலக்கண குறிப்பு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அசைப்பிரித்தலை ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இந்த இலக்கண குறிப்புக்கு கண்டிப்பாக மார்க் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஆறாவது க்வெஸ்சனுக்கு நானே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஆறாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறை நிறை நேர் அப்படின்றது தான். ஓகேயா, ஸோ ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ யாரெல்லாம் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து பீன் போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே கரெக்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நான் 1 2 3 ஏபிசிடின்னு கொடுப்பேன், 1 2 3 மாத்தினால தான் எல்லாரும் 1 2 3 போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சாரி, என்னோட மிஸ்டேக் தான். ஓகே, ஸோ நான் எப்பயும் ஏபிசின்னு போட்டிருப்பேனா, அதனால கொஞ்சம் நானே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் மாத்திடலாம். எப்பயுமே வந்து க்வெஸ்சனுக்கான ஆன்சரை ஏபிசின்னு சொல்லி நானுமே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா தொடர்ந்து நம்ம லைவ்ல வந்து கனெக்ட் ஆகி நம்ம டிஸ்கஷனுக்குள்ள வரும்போது நம்ம ஏபிசிடின்னே பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, இனிமே நானும் மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ள போகலாம். ஏழாவது க்வெஸ்சன், சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுஹாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அப்படின்றதா. ஓகேயா, ஸோ ஏழாவது க்வெஸ்சன் திரும்ப ரிப்பீட்டர் நான் வாசிக்கிறேன். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுஹாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அப்படின்றதா. ஸோ இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்றே கால் மாத்திரை, ஒன்றே மாத்திரை, ஒன்றே முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்றதா. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல அதே மாதிரி இந்த மாத்திரை டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ இது இது ஒரு சின்ன சின்ன இதுதான், பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும். பட் இது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஈஸியாவே இருக்கும். ஸோ மாத்திரை டாபிக் எடுக்கிறப்ப வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது ரியல் லைஃப் கால அளவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து நான் என்னோட ப்ரிப்ரேஷன் அப்போ கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டேன். ஸோ வந்து கால அளவுகளை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மாத்திரை உள்ள டாபிக் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஏழாவது க்வெஸ்சனுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏழாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் முரண் இன்பம் இடும்பை அப்படின்னு சொல்லி ரூபி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏழாவது க்வெஸ்சனுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரூபி, ரூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அருண்குமார் நல்லா பண்ணியிருக்காங்க, அனிதா குணா, ராம், ஓகே ராம் கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணியிருக்கா, பாலமுருகன் கரெக்ட், விக்கி சிவா,
அதுக்கப்புறம் குணவதி கேசவன் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராம் அகெயின் வந்து செவன்த்துக்கு பி அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜி சூப்பர், ராஜி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ராம் அகெயின் அகெயின் எதுக்கு பி பி? ஓகே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாலே போதும் ராம். ஓகே ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். ஓகே ராம் கரெக்டாக வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டவுட்டரில் போட்டிங்கன்னா என்னென்னு தெரில. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கரெக்டாக தான், செவன்த் கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். ஓகே ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு 1.5 மாத்திரை. ஓகேயா ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாத்திரை டாப்பிக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஈஸி. எப்பயுமே மறக்காத ஒன்று, ஒரு ஒரு குரூப்ல வந்து இல்லாட்டினாலும் இன்னொரு குரூப் எக்ஸாம்ஸ் எழுதும் போது வந்து கண்டிப்பா வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் 8வது க்வெஸ்சனுக்குள்ள போலாம். இரட்டை கிளவி இரட்டி பிரித்திருசையா என குறிப்பிடும் நூல் எது அப்படின்றதான். ஸோ திரும்ப நான் வாசிக்கிறேன், இரட்டை கிளவி இரட்டிற பிரித்திசையா என குறிப்பிடும் நூல் எது அப்படின்றதான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொல்காப்பியம், நன்னூல், அகப்பொருள், அகத்தியம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 8வது க்வெஸ்சனுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாகவே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். இரட்டை கிளவி இரட்டிர பிரித்திசை என குறிப்பிடப்படும் நூல் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது புக்கில் வந்து கம்பல்சரி இருக்கும். 6th to 10th புக்கு வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் வந்து இருக்கும். ஸோ 8வது க்வெஸ்சனுக்கு யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரூமி தான் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஆனால் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ கார்த்திகேயன், கார்த்திகேயன் காணும். ஆக்சுவலாக கார்த்திகேயன் கரெக்டாக வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கார்த்திகேயன் நிறையா பண்ணியிருக்காங்க ஆன்சர் வந்து கரெக்டாக, நிறையா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே அனிதா குணா நிறைய பேர் வந்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 8வது க்வெஸ்சனுக்கு பாருங்க, வரிசை எல்லாருமே பி, ராம் பி. ராம் ஆக்சுவலாக வந்து ஒரு க்வெஸ்சன் நம்பர் போட்டு பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு பீன்னு போடுறீங்களா? இப்போ கரண்ட்டில் வர்ற க்வெஸ்சனுக்கு பீன்னு ஆன்சர் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால ஒரு சின்ன ரிக்வஸ்ட், க்வெஸ்சன் நம்பர் போட்டு ஏபிசின்னு போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேயா ஸோ நிறைய பேர் வந்து பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே எக்ஸாக்டாக வந்து 8வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பி தான். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்னூல், நன்னூலில் தான் வந்து இரட்டை கிளவி இரட்டிற பிரித்திசையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்றதான் 9வது க்வெஸ்சன். ஸோ இது வந்து டாபிக் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப ட்விஸ்டடாக இந்த க்வெஸ்சன் எப்பயுமே கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசன் வந்தது தினைவலு, கபிலன் பேசினால் பேசினான் அப்படின்றது பால் வலு, அதுக்கப்புறம் குயில்கள் கூவியது என் வலு, கமலா சிரித்தாய் அப்படின்றது காலவலு அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான், நம்ம பேசுறதுல தப்பு தப்பாக பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வலு, வலுச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வலுச்சொற்கள் ரொம்பவே ஈஸி, ஆனால் எப்பயுமே வந்து இந்த க்வெஸ்சன் ரொம்பவே ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ இந்த 9வது க்வெஸ்சனுக்கு யார் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க, அது ஃபஸ்ட்டாக யார் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 9வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் யாராவது ஒரு ஆள் கரெக்டாக, ஆக்சுவலாக ஏபிசி நிறைய பேர் வந்து ஏபிசின்னு தான் போடுறீங்க. சரி ஓகே நானே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ 9வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் யாரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ரூபி சூப்பர், சதீஷ் ஹரிஸ் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரூபியும் சதீஷ் ஹரிஸும் சூப்பர் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கீங்க. டி தாங்க ஆப்ஷன். ஆக்சுவலாக வந்து 9th க்வெஸ்சனுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. ஓகேயா ஸோ கமலா சிரித்தாய் அப்படின்றதான் வந்து கால வலுவில் வந்து வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த பால் வலு, திணை வலு, எண் வலு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், நம்ம ரியல் லைஃப்பில் ரெகுலர் லைஃப்பில் நடக்கிறத வந்து கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து கம்பல்சரி இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வரும் கண்டிப்பாக வந்து. ஸோ இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 11வது க்வெஸ்சனுக்குள்ள போகலாம். பொருந்தாதவற்றை கண்டறிந்து எழுதுக அப்படின்றது தான். ஸோ இதில் 5 ஆப்ஷன் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி சிம்பிள் டாப்பிக்காக இருக்கிற எல்லாமே அதுக்கான பதில்கள் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். கடைசியில் 2 சூஸ் பண்ணிவிட்டு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நான் பதில் வாசிக்கிறேன் பாருங்கள். 5 கிலோ எடுத்த அளவை ஆகுபெயர், 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர், 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகுபெயர், இந்தியா வென்றது ஓமை ஆகுபெயர் அப்படின்றதான். ஸோ இந்த ஆகுபெயர் டாபிக்ல கீழே சப்டைட்டில் இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கு, பிரிவுகள் நிறையவே இருக்கு. ஸோ அது வந்து அதுல ஒவ்வொரு அளவைகளுக்கும் ஒவ்வொரு எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவைன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே இருக்கு. ஒன்று ஒன்றும் இல்லை, நம்ம ரியல் லைஃப்ல பயன்படுத்துறதுதான். ஆக்சுவலாக வந்து முகத்தல் அளவைன்னு சொன்னால் லிட்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னால் முகவை இதானே பயன்படுத்துவோம், முகந்து தானே கொடுப்போம் முகத்தல் அளவை அப்படின்றது. ஸோ கிலோ கணக்கில் இருந்தால் எடுத்து கொடுக்குறதா தான் எடுத்தல் அளவை. அந்த மாதிரி சிம்பிள் நம்மளுடைய லைஃப்ல வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறத வச்சு தான் இந்த மாதிரி ஆகுபெயர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ அவ்வளோதான், இந்த டாபிக்லாம் ரொம்ப சின்ன 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 டாபிக்ஸ் தான், கண்டிப்பாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே ஸோ இந்த 10வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன், டி ஆன்சர் தான். யாரெல்லாம் டி ஆன்சர் போட்டிருந்தீங்களோ அவங்கெல்லாம் கரெக்ட்.
ஆக்சுவலாக இந்தியா வென்றது அப்படின்றது தான் உவமையாக பெயர். இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று. ஓகேயா? ஸோ இதில் பொருந்தக்கூடிய சொல்லா பொருந்தாத சொல்லா அப்படின்றதையும் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஸோ இது மூணும் வந்து கரெக்டான அளவைகளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் வேறுபட்டு இருக்கு. ஓகே, இந்தியா வென்றதுன்றது உவமையாக பெயர் அப்படின்றதான் ஒரு தவறானது. ஓகே, இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 11வது கொஸ்டினுக்குள்ள போகலாம். தொழில் பெயர். ஓகே, ரிப்பீட்டடா எப்பயுமே வந்து இந்த தொழில் பெயர், வினையாளனையும் பெயர், பெயர் சொல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த 11வது கொஸ்டினுக்கு ரெகுலரா லைவ்ல வந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நான் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த தொழில் பெயருடைய தொழில் பெயருக்குள்ள கீவேர்டு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கான ஆன்சரும் ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலா வந்து வா அப்படின்றதான் வந்து ஒரு வார்த்தை. இந்த சொல்லுக்கான தொழில் பெயர் என்னவா இருக்கும்? வருதல், வந்து, வந்தான், வந்த அப்படின்றதான் நாலு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 11வது கொஸ்டினுக்கு யார் வந்து கரெக்டா ரூபி வந்து இந்தியா இடவாகு பெயர் போட்டிருக்காங்க. யா ஓகே, எக்ஸாக்டா வந்து கரெக்ட், இந்தியா அப்படின்றது இடவாகு பெயர் தான். ஓகே, ஸோ கரெக்டா டிஸ்கஷனுக்குள்ள கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரூபி, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம எத்தனாவது கொஸ்டின், 16வது கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சப்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக டி அப்படின்னு போட்டிருக்கீங்க, சுரேஷ் டி அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் டி போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக கொஸ்டின் நம்பர் போட்டு போடுங்க, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிக்காங்க. 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ அப்படின்றதான். ஸோ விக்கி சிவா, சதீஷ், அனிதா குணா, ரூபி, அருண்குமார், செந்தாமரை செல்வி, சாரி செந்தமிழ் செல்வி, அருள் செல்வி, நிறைய பேர் சூப்பர். அகெயின் சுரேஷாவும் ஆன்சர் பண்ணிக்காங்க. ராம், ராஜி, நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே, இதுக்கான ஆன்சரும் நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, வருதல் அப்படின்றது தான். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல கனெக்ட் ஆனீங்கன்னா இந்த கீவேர்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் பெயர் ரொம்பவே ஈஸி. வருதல், அல் அப்படின்ற இந்த கீவேர்டு அல் முடியுது இல்லையா? ஸோ இந்த அல் அப்படின்னு முடிஞ்சுன்னா தொழில் பெயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்த தொழில் பெயர், பெயரச்சம், வினையச்சம் இதெல்லாம் வந்து பழைய லைவ் வீடியோஸ்ல வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஒரு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். அக வரிசையில் அமைந்துள்ள சொற்களை எழுதுகிற, இது ரொம்பவே வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகே, ஸோ நம்ம சின்ன பிள்ளையில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோமான்னு தெரில. ஸோ யாரெல்லாம் வந்து இதை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுலேயே தெரிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா அப்படின்றது. ஸோ அகவரிசையில் அமைந்துள்ள சொல், அகவரிசை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று ரெண்டு போட்டு படிப்போம் இல்லையா, அக்கா கா கி கி கு அப்படின்னு சொல்லி அகவரிசைப்படி படிப்போம் இல்லையா. ஸோ அதனால உள்ளே சொற்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அகவரிசையும் யூஸ் பண்ண, டிக்ஷனரி வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அகவரிசையும் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேயா? ஸோ இந்த 12வது கொஸ்டினுக்கு யார் வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ 12வது கொஸ்டினுக்கு யாராவது ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா பாலமுருகன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் ரூபி, விக்கி சிவா, நிறைய பேர் வந்து பி போட்டிருக்காங்க. ராம், பைக் ரைடர் கார்த்திகேயன், சேகர், பூர்ணா செல்வா, அந்த மாதிரி நிறைய பேர், ராஜி, செந்தமிழ் செல்வி, நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. சீதா லக்ஷ்மி, குணவதி கேசவன், நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க. சரி ஓகே, நானே சொல்கிறேன் ஒரு சின்ன டெஃபினிஷனோட. ஸோ அகவரிசை பட்டியல் அப்படின்னு சொன்னால் காக்கா கிக்கி அந்த லைன் படி தான் நம்ம படிக்கணும். ஸோ ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, இந்த வரிசைப்படி தான் நம்ம வந்து வரிசைப்படுத்த போகிறோம். ஓகேயா? ஸோ இதில் 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஆக்சுவலாக ரெண்டாவது உள்ளதாங்க ஆன்சர், காசு, கிளி, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் காக்கா கிக்கி வருஷப்படி வந்து இதை வருஷப்படுத்தணும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இனிய நண்ப இலக்கண குறிப்பு, எப்பயுமே வந்து ஒரு இலக்கண குறிப்பு வந்தது இல்லையா? ஸோ இதுக்கான இலக்கண குறிப்புக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ இனிய நண்ப இலக்கண குறிப்பு, இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல இணைய நண்ப இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்றதா. ஸோ இந்த நாலு ஆப்ஷன் எதுல கரெக்டான இனிய நண்பக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 13வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பாலமுருகன் ஏ அப்படின்னு போட்டாங்க. விஜய் ஆர் அப்படின்னு, நேசன் ராஜா அப்படின்னு, ஆக்சுவலா நேசன் ராஜா, விஜய் எல்லாருமே கொஸ்டின் ஆன்சருக்கு நம்பர் போட்டு பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. பைக் ரைடர், ரூபி, சேகர், பூர்ணா செல்வி, நாகராஜன், நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க.
ஓகே வித்யா சந்தீப் ஹாய் போட்டிருக்காங்க. ஹாய் வித்யா சந்தீப், வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டெடி. ஸோ ரெகுலராக நம்மளுடைய லைவ்ல கனெக்ட் பண்ணி பொது தமிழில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு பார்க்கலாம். 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பு பெயரட்சம். யாரெல்லாம் வந்து ஏ போட்டிருந்தீங்களோ அவங்கெல்லாம் கரெக்ட். ஓகேயா? ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனிய நண்ப அப்படின்றதுக்கு குறிப்பு பெயரட்சம் அப்படின்றதான். ஸோ 14வது கொஸ்டினுக்குள்ள போகலாம். எதிரூன்றி காஞ்சி, எதிரூன்றில் காஞ்சி எயில் காத்தல் நொஞ்சி நொச்சி அப்படின்றதான். ஸோ இதில் நொச்சி அப்படின்றதுடைய பதில் அதாவது நொச்சி அப்படின்னா அதுக்கான பதில் தான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதில் காத்தல், மதில் வளைத்தல், மதில் பூச்சுடல், மதில் வாகை சூடல் அப்படின்னு சொல்லி தான் 4 ஆப்ஷன். இது ஒரு லைன் கொடுத்து எப்பயுமே வந்து அந்த லைன்ல இருந்து ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துருவாங்க. அதாவது எதிரூன்றி காஞ்சி எயில் காத்த நொச்சி அப்படின்றது இந்த நொச்சின்ற வார்த்தைக்கான கீழே அர்த்தங்கள் தான். அதாவது இந்த நொச்சின்ற வார்த்தை எதுக்கு இந்த பாட்டில் இந்த இடத்துல பயன்படுத்தினாங்க அப்படின்றதான். ஸோ கண்டிப்பாக வந்து இதனுடைய பாடல் வரிகளும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து கம்பல்சரி இந்த கொஸ்டின் 2-3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வரும். அதாவது ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேற வேற மாதிரியான கொஸ்டின் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பல்சரி இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 14வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நொச்சிக்குள்ள அர்த்தங்கள் அதாவது பொருள் என்ன அப்படின்றதான். ஸோ மதில் காத்தல், மதில் வளைத்தல், மதில் பூச்சூடல், மதில் வாகை அப்படின்னு சொல்லிதான் 4 ஆப்ஷன். ஓகேயா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல நொச்சின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற பார்க்கலாம். எதுக்காக அந்த இடத்துல நொச்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஃபாஸ்டா வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிகேஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹாய் ஜிகேஎம், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ்ல உங்களை பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா யார் வந்து ஃபர்ஸ்ட் போட்டீங்க 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர்? ரூபி தான் கரெக்டா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ரூபி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கார்த்திகேயன் கரெக்டா போட்டிருக்காங்க. சேகர், நிறைய பேர் வந்து சுதாகர் கரெக்டா போட்டிருக்காங்க. ஓகே, சிங்காரவேல் கரெக்ட். சிங்காரவேல் கொஸ்டின் நம்பர் போட்டு பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருட்செல்வி, சரண்தேவ் கரெக்டா பண்ணிருக்காங்க. சூப்பர், நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்க ஆன்சர். செந்தமிழ் செல்வி, அவங்களும் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. ஓகே, 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 14வது கொஸ்டினுக்கு ஏ, மதில் காத்தல் அப்படின்றதுதான். ஓகேயா? ஸோ கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஓரளவு வந்து நான் டெஃபினேஷன் சுருக்கி தான் சொல்றேன். ஸோ ஓரளவு பிரீஃபா சொல்ல வேண்டியதும் நான் ஓரளவு சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். சொல்லை பொருளோடு பொருத்துக அப்படின்றதுதான். ஸோ இந்த பொருள் பொருத்துக வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்படியாவது ஒரு பொருத்துக வரும். ஸோ இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்கம் ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருளும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வலிமை அப்படின்றதாங்க. இந்த வலிமைக்கு இந்த பக்கம் ஒரு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி அழகு, இனிமை, காடு அப்படின்றதுதான். ஸோ இந்த பக்கம் உள்ள 4 சொல்லுக்கும் இந்த பக்கம் உள்ள 4 பதில்ல பொருள் இருக்கு. இது எதுக்கான, இந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர்ஸ். ஓகே, இல்ல 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துக்கு நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே, ஸோ 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமை. வலிமை அப்படின்னா அடவி அப்படின்றதுதான். ஓகே, ஸோ 2வது 15வது கொஸ்டினுக்கான ஆப்ஷன் நான் ஆக்சுவலா கீழே கிளிக் பண்ணிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 15வது கொஸ்டினுக்கு ஏ தான் ஆப்ஷன். யாராவது வந்து சப்போஸ் இதை பார்த்து இதுதான் ஆன்சர்னு கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பர். ஓகே, ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பொருள் கண்டிப்பாக வந்து நிறையவே வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அப்டேட்டடாக நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வலிமை, 2வது அழகு அப்படின்றதுக்கு மதுரம், இனிமை அப்படின்னா வனப்பு, காடு அப்படின்னா வீறு அப்படின்றதுதான். ஓகேயா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். பொருத்துக, இதுவும் அதே மாதிரி பொருத்துக தான். ஸோ இந்த மாதிரி பொருத்துகள்லாம் நூல், நூலாசிரியர், அதே மாதிரி இந்த மாதிரி சொல் பொருள் எழுதுக, அதுக்கப்புறம் அந்த திணை கொடுத்து இந்த பக்கம் வந்து காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறைய பொருத்துக கேட்பாங்க. அதனால கொஸ்டின்ஸ் எப்படி வேணா மேக் பண்ணலாம், நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பொருத்துகைக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பண்ணுங்க, நானும் வந்து இங்கே ஆன்சர் சொல்றேன். ஸோ திரிகடுகம் அப்படின்றதான். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து திரிகடுகம், ஆசார கோவை, பழமொழி, நான் ஒரு சிறு பஞ்சமூலம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஃபுல்லா நூல், இந்த பக்கம் ஃபுல்லா நூல் ஆசிரியர் கொடுத்துருக்கோம். ஸோ பெருவாயின் முள்ளியார், நல்லாதனார், காரியாசன், மூன்றுரைனார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் 4 ஆப்ஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நூலை நூலாசிரியர் யார் எழுதுனாங்க அப்படின்றதான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் நானே சொல்றேன். ஸோ திரிகடுகம் எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லாதனார் அப்படின்றவர் தான். ஆசார கோவை எழுதுன வந்து பெருவாயின் முள்ளியார் அவர்கள். ஸோ பழமொழி 400 எழுதுனது மூன்றுரைனார், சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசன் அப்படின்றதான். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சவங்க ப்ரிப்பேரா திரும்ப ரிப்பீட்டடா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தெரியாதவங்க வந்து புதுசா ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமே ஓகே, இனிமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து டெய்லி 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் மாதிரி வைக்கிறோம், ஒரு டெஸ்ட் மாதிரி
இது பண்ணிக்கோங்க, ஒரு டிஸ்கஷன் தான் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸும் நிறையா வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களே அதுக்காக. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து ஏ அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார் அப்படின்றது தான். ஸோ இந்த 17வது கொஸ்டினுக்கு யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். புக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் தெரியும். ஓகே 15 சுதாகர் ஆப்ஷன் இல்லை, 15 3 1 ஏதோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டும் பண்ணுங்கள் சுதாகர். ரூபி ஓகே, எனக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரில. ஸோ ஓகே நான் கடைசியில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ தமிழ் விடுதூதினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றது தான். ஸோ இதில் 4 ஆப்ஷன், கபிலர், நறுவித்திர நரி வெறு தலையார், அறியப்படவில்லை, ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லி தான் 4 ஆப்ஷன். ஸோ இதில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்சர் கரெக்டாகவே பண்ணிட்டு வரீங்க. ஸோ 17வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அறியப்படவில்லை, தெரியாது அப்படின்றது தான் ஓகேயா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் விடுதூதனுடைய ஆசிரியர் யாருக்குமே தெரியாது, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டுச்சுன்னா தெரியாது இல்லை அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் விடுதூதனுடைய ஆசிரியர் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். 5 காப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்றது தான். ஸோ கொஸ்டினை எப்பயுமே நல்லா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திரும்ப நான் வாசிக்கிறேன். 5 காப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்றது தான் ஓகேயா. ஸோ 5 காப்பியங்கள் வகைப்பாட்டில் இல்லாத நூல், நாககுமார காவியம், நீலகேசி, குண்டலகேசி, சூளாமணி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல 5 காப்பியங்கள்ல வகைப்பாட்டிலே இல்லாத ஒரு நூல் எது அப்படின்றது தான். ஸோ 18வது கொஸ்டினுக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரூபி, ரூபி தான் வந்து ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து கரெக்டான ஆன்சர் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் பண்ணியிருக்காங்க. சூப்பர், அருண்குமார் சுந்தரராஜன் அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சிங்காரவேல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே அருண்குமார் வந்து ஆப்ஷன் 1 போட்டு வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் நம்பர் போட்டு பண்ணுங்க அருண்குமார். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுதாகர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர், அருள் செல்வி கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர், கார்த்திகேயன் பைக் ரைடர் கார்த்திகேயன் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர், இதுக்கான ஆப்ஷன் நானும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, குண்டலகேசி அப்படின்றது தான் ஓகேயா. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 காப்பியங்களில் வகைப்பாட்டிலே இல்லாத நூல் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ டைமும் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும், 1 hour ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இனி இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என பாடியவர் 19வது குள்ள ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புக்லேயே வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க, புக்லேயே வந்து டிஸ்கஷனுக்குள்ளே இருந்திருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக வந்து யார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஒன்று ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக 19வது கொஸ்டினுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும் போல. ஸோ ஓகே நானும் ஆன்சர் பண்ணுறேன். பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் ஓகேயா. ஸோ தப்பாக வந்து ஒரு 2-3 பேர் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அவங்களும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 20வது கொஸ்டின், கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்படின்றது தான். ஸோ அகைன் நான் கொஸ்டின் வாசிக்கிறேன். ஸோ கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்படின்றதா. ஸோ இது யாரு அப்படின்றதுதான் கீழே 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ பெரியாழ்வார், அப்பூதியடியர், அப்பூதி அடிகள், மாணிக்க வசகர், அப்பர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் ஓகேயா. ஸோ கல்லை சேர்த்து கட்டி கடல்ல எரிஞ்சாலும் கல்லையே தெப்பமா கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்றதுதான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் யார் ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். 20வது கொஸ்டினுக்கான ஆப்ஷன் ஓகே, நிறைய பேர் வந்து ஆன்சர் தெரியும் போல, ப்ரிப்பரேஷன்ல நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், கண்டிப்பா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட். ஸோ 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக யார் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக போட்டிருக்காங்க? ரூபி தான் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சேகர், சுதாகர் கரெக்டாக போட்டிருக்காங்க ஃபர்ஸ்டாக. சேகர் கரெக்டு, ரூபி கரெக்டு. ஓகே சார், நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. செல்வராஜ் வே அப்படின்னு சொல்லி புதுசாக ஒருத்தவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே சூப்பர், கரெக்ட் வந்து 16வதுக்கு ஆன்சர் வந்து டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு ஏபிசின்னு போட்டாலே போதும், GKM ஓகே. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சரையும் நானும் சொல்கிறேன். ஸோ 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லையே சேர்த்து கட்டி கடல்ல போட்டாலும் கல்லை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இருபதாவது கொஸ்டின் அப்பர் அப்படின்றவர் தாங்க. ஸோ அப்பர் பத்தி நிறையவே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நிறைய பழைய வீடியோஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு பிரீஃபா சொல்லியிருப்பேன் ஒரு சில இதெல்லாம் அப்பர் பத்தி. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கள்ளக்கட்டி கடல்ல போட்டாலும் அவரை தெப்பமா கள்ளன்னு தெப்பமா கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னு கேட்டா அப்பர். இனிமே வந்து மறக்காதீங்க. ஸோ தப்பா ஆன்சர் பண்ணவங்களுக்காக சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரூபாயத் என்பதன் பொருள் அப்படின்றதுதான். ஸோ இதுவும் புக்கில் கம்பல்சரி இருக்கு. இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கே மாட்டீங்க. புக்கு வந்து ரீட் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா இல்லை கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் இந்த என்னுடைய கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ரூபாயத் என்பதன் பொருள் என்னன்னா மூன்றடி செய்யுள், நான்கடி செய்யுள், இரண்டடி செய்யுள், ஐந்தடி செய்யுள் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரூபாயத் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்றது தான். ஸோ இந்த பொருள்ல நாலு செய்யுள்லையே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நாலு செய்யுள்களில் எது அப்படின்றதான். ஓகேயா? ஸோ இதுல யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 21வது கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுடுறாங்க. சூப்பர் ரூபி, ஆக்சுவலா வந்து நல்லாவே ஆன்சர் பண்றீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வந்து கரெக்டா பண்றாங்க ரூபி. நெக்ஸ்ட் அருண்குமார், அதுக்கப்புறம் சுதாகர் கரெக்டா பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் செல்வராஜ், கார்த்திகேயன், சேகர், அதுக்கப்புறம் கிறிஷ், ரித்திக் அப்படின்றவங்க அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. சிங்காரவேல், ராம் கரெக்டா பண்ணியிருக்காங்க. அருள், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் பேசுறது கொஞ்சம் மைல்டா கேக்குதா? ஓகே, நான் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பேசுறேன். ஓகே, சூப்பர். நிறைய பேர் வந்து ஆன்சர் பி அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தப்பா உள்ளவங்களும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கடி செய்யுள் அப்படின்றதான். ஓகேயா? ஸோ இனிமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் ரொம்பவே மஸ்ட், கண்டிப்பா புக்ல வந்து இருக்கு. ஸோ புக் வந்து ரீட் பண்ணி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். 22வது கொஸ்டின், அணு துளைக்காத, இதுவும் கண்டிப்பா வந்து ஆக்சுவலா நான் கொஸ்டின் வாசிக்க வந்து சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒண்ணு, யாரோ தெரியல அப்படின்னு சொல்லி இல்ல இனிமே எக்ஸாம்ஸ் எழுதும் போது இது கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா தெரியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேயா? ஸோ அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது அப்படின்றதான். ஸோ நம்ம எவ்ரிடே ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே வந்து திருக்குறள் பத்தி ரொம்ப புதுசு புதுசான நியூஸஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலயுமே இந்த திருக்குறள் பத்தி இன்னைக்கான ஒரு அழகான ஒரு இதுதான். ஸோ கண்டிப்பா இது வந்து தெரியலன்னு சொல்லி யாருமே எக்ஸாம்ஸ்ல வந்து இருந்துச்சுன்னா தப்பா வந்து மார்க் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த இதுல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லைவ்ல கண்டிப்பா இது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ அதனால திருக்குறள் பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள். ஓகேயா? ஸோ இதுல பத்திங்க அப்படின்னு சொன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கிலாந்து, சீனா, உருசிய நாடு, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிதான் நாலு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல அணு துளைக்காத மாளிகையில வச்சு கூட திருக்குறளை பாதுகாக்கிறாங்களாம், அது எந்த நாடு அப்படின்றதான். ஓகே, யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்கலாம். ஸோ 22வது கொஸ்டின், நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அதுலயும் ரூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் ரூபி, ஆக்சுவலா வந்து ரூபியை பாராட்டலாம். அதுக்கப்புறம் சேகர், அருட்செல்வி, நிறைய பேர் வந்து சூப்பர். பைக் ரைடர் கார்த்திகேயன், வெறும் 22 போட்டு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ஆப்ஷன் போடுங்க, ஏபிசின்னு ஆப்ஷன் போடுங்க கார்த்திக். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆக்சுவலா கிருத்திக், ரித்திக், கிறிஸ், ரித்திக், அவங்களும் வந்து ஆப்ஷன் மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன் போட்டீங்கன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஸோ ரூபி வந்து ரஷ்யா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதாகர், எதுக்கு WWன்னு போட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து தெளிவாக போடுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன் போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே, நானும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறேன். 22வது கொஸ்டினுக்கான ஆன்சர் உருசிய நாடு அப்படின்றதான். ஓகேயா? ஸோ இதை வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில வச்சு திருக்குறளை வந்து ரொம்பவே பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாக்கக்கூடிய நாடு யாதுன்னு பார்த்தீங்கன்னா உருசிய நாடு தான். ஓகேயா? ஸோ இனிமே வந்து இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 23வது கொஸ்டின், வைத்தோரை வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்தாலும் பொய்யாதே அப்படின்றதா. இவ்வரியை பாடியவர் யார் அப்படின்றதான். ஸோ இந்த வார்த்தையை பாடிய பாடுன ஒரு நாலு பேரோட பேர் தான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நாலு பேர் வந்து பேரையும் நான் வாசிக்கிறேன். குடும்பை சித்தர், கடுவெளி சித்தர், திருமூலர், கவிமணி அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் நான் திரும்பவும் வாசிக்கிறேன், ஆப்ஷன் வந்து கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இவ்வரியை வந்து பாடியவர் யார்? கடுமை சித்தர், கடுவெளி சித்தர், திருமூலர், கவிமணி அப்படின்னு சொல்லி தாங்க நாலு ஆப்ஷன். ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல யாருக்கு வந்து 23வது கொஸ்டின் ஃபர்ஸ்டா வந்து ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்டா வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்டாங்க. நாகராஜன், ஆக்சுவலா நாகராஜன் ஹாய், ஆக்சுவலா இப்பதான் புதுசா பாக்குறேன்.
ஸோ ராம் ராம் தான் வந்து கரெக்டாக வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அருட்செல்வி ஆக்சுவலாக 23வது கொஸ்டின் யார் ஃபஸ்ட்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் அருட்செல்வி தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பி ஆப்ஷன் யாரெல்லாம் வந்து பி ஆப்ஷன் போட்டிருக்கீங்களோ உண்மையிலே வந்து கரெக்டுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டினுக்கு 20 வயது வரை கூட வையாதே. ஓகே ஒரு நிமிஷம். இருபத்தி மூணாவது கொஸ்டின். ஓகே சாரி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இந்த வயதுரை கூட வையாதே அப்படின்றது தான். ஸோ இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாலு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். கடும்பை சித்தர், கடுவெளி சித்தர், திருமூலர், கவிமணி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது அப்படின்றது தான். ஓகேயா நானே 23வதுக்கு ஆப்ஷன் சொல்றேன், வி கடுவெளி சித்தர் அப்படின்றது தான். ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைத்தோரை கூட வையாது, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இப்படியே பாடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுவெளி சித்தர். தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போலாம். 24வது கொஸ்டின், 26 முதல் 32 வயது வரை உடைய உருவ மகளிர் அப்படின்றதான். ஸோ ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு ஒரு இது சொல்லுவோம் இல்லையா. ஸோ குழந்தைகள் அந்த மாதிரி வந்து மடந்தை அறிவை மங்கை தெரிவை அப்படின்னு சொல்லி பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கு. ஸோ ஒவ்வொரு வயசுக்குள்ள ஒவ்வொரு மகளிருக்குடைய கேட்டகரியும் வந்து கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 26 முதல் 32 வயது வரை உடைய மகளிருக்கான நாலு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே குரூப் 2 லைவ் இல்லையா மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க சரத்குமார் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சுயம்பு தேவி, ஹாய் சுயம்பு தேவி, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து லைவ்ல மீட் பண்றோம். ஓகே 24வது கொஸ்டினுக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். 24வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது ரூபி. நம்ம ரூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி வச்சிருப்பாங்க எப்பயுமே வந்து கரெக்ட். ரூபி, சேகர், அன்பு, அன்பு வந்து சீன் போட்டிருக்காங்க. சுந்தரவேல், நிறைய பேர் வந்து ராம், ராம் வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஓகே கார்த்திகேயன், அப்புறம் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஓகே நானும் ஆன்சர் சொல்றேன். ஸோ 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிவை. தெரிவை தான் வந்து டி ஆப்ஷன். யாரெல்லாம் கரெக்டா போட்டீங்களோ அவங்க தான் வந்து 26 to 32 வயசு கூட உள்ள மகளிர் வந்து எந்த கேட்டகரி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிவை அப்படின்ற கேட்டகரியில தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி ரொம்ப சின்ன இதுதான். ஸோ வயசு அதனுடைய மகளிருக்குள்ளதான் கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாம். குமரகுருபர் எம் மொழிகளின் புலமை மிக்கவர் அப்படின்றதான். ஸோ குமரகுருபர் எந்தெந்த மொழிகள்ல புலமை மிக்கவர் அப்படின்றது வந்து ஒரு 2-3 மொழிகள்ல வந்து ரொம்பவே புலமை மிக்கவர் நம்மளுடைய குமரகுருபர் அவர்கள். ஸோ அதுக்கான 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ், வடமொழி, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இது. அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன் தமிழ், ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல குமரகுருபர் எந்தெந்த மொழிகள்ல புலமை மிக்கவர் அப்படின்றது தான். ஸோ நான் போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும் போல, நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. ஸோ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, அதாவது வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி, இந்த மொழிகள்லாம் வந்து ரொம்பவே வந்து புலமை வாய்ந்தவர் அப்படின்றதான் நம்மளுடைய குமரகுருபர். ஓகே ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னைக்குமே வந்து ஆப்ஷன் இந்த மாதிரி ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. தமிழ், வடமொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஸோ கொஞ்சம் வந்து சின்ன சின்ன இதுதான் நம்ம தமிழ் வடமொழியில ரொம்ப புலமை வாய்ந்தவர்னு சொல்லி அதை மட்டும் டிக் பண்ணி வச்சிடக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ராவும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் போலாம். 26வது கொஸ்டின், உம் என்று கொல் அம்ம, அதாவது உம் என்று கொல் அம்ம அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை சேர்த்து கிடையாது. ஓகே ஸோ உம் என்று கொல் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிய அப்படின்றதான். ஸோ இது வந்து ஒரு வார்த்தைக்கான கீவேர்ட். நம்ம எப்பயுமே ஒரு கீவேர்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ என்னன்னா கொஸ்டினே வந்து அந்த கீவேர்ட் கொடுத்து மேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வந்து எதை வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்றதான். ஸோ இதுக்கான 4 ஆப்ஷனும் நான் சொல்றேன். ஸோ பெயர் சொல், வினை சொல், உரிச்சொல், இடைச்சொல் அப்படின்றதான். ஸோ இதுக்கான ஆப்ஷன், 26வதுக்கான ஆப்ஷன் யாருக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். திவ்யா மோ தெய்வம் அப்படின் தெய்வன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெய்வன் ஆக்சுவலாக ஒன்றுன்னு போட்டு வச்சுருக்காங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 26வது கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சிவா, ஆக்சுவலாக சிவா வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 26வது கொஸ்டினுக்கு சிவா தான், ரூபி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சுதாகர், செல்வராஜ் அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கரெக்டாக டி ஆப்ஷன் வந்து போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் டி போட்டிருக்கீங்க. விக்கி சிவா அவங்களும் டி போட்டிருக்காங்க. சூப்பர், நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து டி போட்டுகிட்டே போகிறாங்க. நானும் வந்து ஆன்சர் வந்து எக்ஸாக்டா 26வது பாத்தீங்கன்னா டி தான் ஆன்சர். இடைச்சொல் அப்படின்றது தான் வந்து
இதனுடைய கீவேர்ட்லாம் வரும். அதாவது உம் அப்படின்றதுக்கு வந்து உம் என்று கொல் அம்மா அப்படின்றதுலாம் ஒரு சின்ன கீவேர்டு. இடைச்சொல்லுக்கு வந்து இடையில வரக்கூடிய சொல் அப்படின்றதுதான். ஓகேயா? அதாவது ராமனும் லட்சுமணனும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இந்த ராமனும் அப்படின்றதுல லாஸ்ட்ல உம் அப்படின்னு முடியுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு இடைச்சல் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது இடைச்சொல்லுக்கான ஒரு கீவேர்ட். இனி நெக்ஸ்ட் லைவ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இடைச்சொல் கொடுத்து, ஏதாவது ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்து இடைச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கீவேர்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம். ஸ்பெஷலாக இதில் வந்து எச்சம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன எச்சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வினையச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், முற்றச்சம் அப்படின்றதான். ஸோ இந்த எச்சத்தில் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இதுக்கான எச்சம் எது அப்படின்றதான். ஸோ எப்பவுமே ஒரு கொஸ்டின் கொடுத்து இது என்ன அப்படின்றது கேட்பாங்க இல்லையா. ஸோ இதில் 27வது கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்றத கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து போட்டுருவீங்க ஆன்சர் வந்து, நிறைய பேர் வந்து இதில் ரைட்டாகவே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொல்கிறேன் 27வது கொஸ்டினுக்கு கரெக்ட். எல்லாரும் நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பு வினையச்சம், ஓகேயா, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகை வினையச்சம் அப்படின்றதுனா குறிப்பு வினையச்சம். எப்பயுமே வந்து இந்த எச்சம் அப்படின்ற மட்டும் பார்க்காம அதுல உள்ள இந்த வினையச்சம், தெரிநிலை வினையச்சம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் நான் எப்பயுமே சொல்ற ஒண்ணுதான். ஸோ இலக்கணம் பெரிய டாபிக் தான், புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ரொம்பவே ஈஸி. ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகளோட படிச்சு வச்சுக்கோங்க ஓகேயா. ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ற அளவுக்கு இருக்கும். எப்பயும் ஒரு எடுத்துக்காட்டோட படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 28வது கொஸ்டின்ல போலாம். பண்ணோடு தமிழ்பாய் என்ன தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது அப்படின்றதான். ஸோ இதுக்கு திருவாசகம், தேவாரம், திருக்குறள், பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 28வது கொஸ்டின் இதனுடைய ஒரு வார்த்தை கொடுத்து இது தொடங்கக்கூடிய பாடல் எது, அதாவது இந்த பாடல் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் இடம்பெறக்கூடிய நூல் அப்படின்றது 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல 28வது கொஸ்டினுக்கு யார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதான் பாருங்க, ஆக்சுவலாக கரெக்டாக வந்து ஃபர்ஸ்டாக வந்து ரூபி வந்து பண்ணி வச்சிருவாங்க எப்பயுமே வந்து. ஸோ நெக்ஸ்ட் அதை திறந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானும் சொல்கிறேன், 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி தேவாரம் அப்படின்றது தான். ஓகேயா? ஸோ இந்த தேவாரம் இருந்தது தான் இந்த பாடலுடைய இடம்பெறக்கூடிய நூல். ஸோ 29வது கொஸ்டின்குள்ள போகலாம். 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து. ஆக்சுவலாக இந்த தமிழ் எழுத்து ரொம்பவே ஈஸிங்க ஓகேயா. ஸோ ரொம்பவே இதுக்கான ஷார்ட்கட்லாம் வந்து நிறையவே சொல்லி கொடுத்துருப்பாங்க 1, 2, 3க்குலாம். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 4 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்து எது அப்படின்றதான். ஸோ 29வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆக்சுவலாக வந்து 4, அதாவது சா அப்படின்றதான். 4 அப்படின்னா சா அப்படின்ற எழுத்தை வந்து குறிக்கும். அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும் ஓகேயா. ஸோ இதில் 29வது கொஸ்டினுக்கு 4 அப்படின்னா சா அப்படின்றதான். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் கொஸ்டின் இதுக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன, வினாவும் வினா எது. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வந்து கண்டிப்பாக பார்க்குறோம் வினா விடை. இது வந்து ரொம்ப நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், ரொம்ப மஸ்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் தெரியும். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்றதான். ஸோ அறிவினா, அயவினா, கொடைவினா, கொழல், ஏவல் வினா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல நானே ஆக்சுவலாக நிறைய பேர் போட்டாங்க ஆன்சர் வந்து, அது எப்படிதான் தெரியும்னு தெரியல. நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிருந்தீங்க. அடுத்தடுத்து அகைன் ஒருத்தவங்க பண்றது பார்த்து பண்றீங்களா இல்லை உங்களுக்கே தெரியுமான்னு தெரில. ஸோ ஓகே, ஒருத்தவங்க பண்றதை பார்த்து பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு தப்பாவே இருந்தாலும் உங்களுக்கான ஆன்சரை பண்ணுங்க ஓகே. ஸோ நானும் 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடை வினா அப்படின்றதான் ஓகே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 30 கொஸ்டின்ஸ். எவ்ரிடே வந்து நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் வந்து இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு ரெகுலராக வந்து கனெக்ட் ஆனவங்க நிறையவே வந்து ஆன்சர் வந்து நிறைய வில்லிங்காக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பர். இதனுடைய இன்னைக்கு டேயில் புதுத்தமிழில் 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி லைவ்ல 1:00 வந்து கனெக்ட் பண்ணலாம். நிறைய இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நானும் எடுத்துட்டு வரேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பேன் இல்லையா. ஸோ இந்த இன்னைக்கு டேல ரெண்டு பேர் வந்து சூப்பராகவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நான் போட்டு முடிச்சோன்னே வந்து கண்டிப்பாக அந்த சின்ஸ் 1997 ரெண்டாவது ரூபி ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ அதையும் நான் அந்த லைவ்ல ஃபர்ஸ்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி தேடாதீங்க, முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. தெரியாத பட்சத்தில் தேடுதலில் தெரிஞ்சுக்கோங்க ஓகே. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் திருக்குறள் பற்றி தாங்க. ஸோ திருக்குறளில்
இடம்பெற்ற இரண்டு மரம், ஆக்சுவலா திருக்குறள்ல நிறைய குறள் இருக்கு இல்லையா, அதுல ரெண்டே ரெண்டு மரம் தான் வந்து கண்டிப்பா வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு பழம், பழத்துடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. சோ இது தெரிஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அந்த கமெண்ட்க்கு நானே வந்து ரிப்ளை பண்றேன். மறுநாள் லைவ்லயும் உங்களுக்கு நான் சொல்றேன் யார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெகுலரா நம்மளுடைய வீடியோஸ்ல கனெக்ட் ஆகுங்க. சோ நிறைய பேர் அந்த ஆன்சர் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹேபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான் சுதாகர். கண்டிப்பா நான் வந்து லைவ்ல வந்து கனெக்ட் ஆகுங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா போட்டுட்டே இருக்காங்க. ஓகே, சோ இன்னைக்கான வீடியோஸ் பார்த்தா எல்லாருமே வந்து தேங்க்யூ.